அளவியல் மெஷர்மெண்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின் ஆரம் 7 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 20 சென்டிமீட்டர் எனில் வளைபரப்பு கேட்டிருக்காங்க, மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. ஆரம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 7 சென்டிமீட்டர். உயரம் வந்து 20 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ வளைபரப்புக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், அதில் மட்டும் போட்டோ நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். வளைபரப்பு வேணும் அப்படின்னா வளைபரப்பு அடிபரப்பு பிளஸ் ஹெச் உயரம் வேணும். அப்போ 2πr(h). 2πயோட வேல்யூ தெரியும், 22/7. ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? ஆரம் 7 சென்டிமீட்டர்ன்றாங்க. ஹெச்சோட வேல்யூ 20ன்னு சொல்லிட்டாங்க. 77 கேன்சல் ஆயிரும். இந்த மூணும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா 880. அதாவது வளைபரப்பு எவ்வளோ அப்படின்னா 880 சதுர சென்டிமீட்டர். இதே மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். அதுக்கு ஃபார்முலா என்ன? மொத்த புறப்பரப்பு மொத்த புறப்பரப்புனா இந்த வளைபரப்பு பிளஸ் கீழே அடிப்பக்கமும் மேல் பக்கமும் சேர்ந்தது தான். அதுக்கான ஃபார்முலா மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா 2πr(h+r). 2πயோட வேல்யூ 22/7. ஆர் கொடுத்துட்டாங்க 7ன்னு சொல்லி. ஹெச்சோட வேல்யூ 20 பிளஸ் ஆரோட வேல்யூ 7. 77 கேன்சல் ஆயிரும். 2×22×27 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1188 சதுர சென்டிமீட்டர். வளைபரப்பு கேட்டாங்கன்னா வளைபரப்பு ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போகலாம். திண்ம நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு 880 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் அவ்வுருளையின் வளைபரப்பை காண்க. அதாவது இந்த டோட்டல் இது கொடுத்துட்டாங்க, மொத்த புறப்பரப்பு எவ்வளோ சொல்லிட்டாங்க? 880 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க, சதுர சென்டிமீட்டர். அதே மாதிரி ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு இது மட்டும் மொத்த பரப்பரப்பு இல்லாமல் இந்த அளவு மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, வளைபரப்பு மட்டும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கறதுனால மொத்த புறப்பரப்பு 880. இது மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன? 2πr(h+r)=880. நம்மளுக்கு 2×22/7. ஆரோட வேல்யூ 10னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஹெச் பிளஸ் இந்த ஆரோட வேல்யூ 10×880. இப்போ இந்த ஹெச்சு பிளஸ் 10 தவிர மீதியெல்லாம் இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா 880 இந்த 7 மேலே 7/2×22×10. இந்த 3 கீழே வரும், இது மேலே போவோம். இப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணது போக ரெண்டு டைம் வரும். அப்போ ஹெச் பிளஸ் 10 2 14 வரும். அப்போ ஹெச் ஈக்குவல் டு 14-10=4. இதோட ஹைட் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, 4னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு வளைபரப்பு வேணும், கேட்டிருக்கிறது அதுதான். வளைபரப்பை காண்க. வளைபரப்பு ஈக்குவல் டு 2πr(h). 2×2 வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 10னு சொல்லியிருக்காங்க. ஹெச்சோட வேல்யூ 4. இப்போ இது போட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா 1760/7. இதை இப்படி தான் போடணுமா அப்படின்னா இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து மொத்த புறப்பரப்பு தெரிஞ்சிருச்சு, எனக்கு இது மட்டும்தான் வேணும் அப்படின்னா இதை ரெண்டும் மைனஸ் பண்ணிட்டாலும் எனக்கு இதோட வேல்யூ கிடைக்கும். இப்போ எனக்கு இதில் இருந்து கொடுத்துருக்காங்க, அதை நான் அந்த ஃபார்முலா போட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்தேன். இல்லை அப்படின்னா வேற எப்படி போடலான்னா இதுவும் கரெக்டு தான். இல்லை வேற மாதிரி போடுறது அப்படின்னா எனக்கு வளைபரப்பு வேணும், மொத்த புறப்பரப்பு கொடுத்துட்டாங்க, புறப்பரப்பு கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து எனக்கு இந்த ரெண்டு பரப்பையும் மைனஸ் பண்ணால் போதும். அதாவது ரெண்டு பரப்பு, அடிப்பரப்பு மேல் பரப்பு ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போ மொத்த பரப்பரப்பு 880-2 கீழே ஒரு பரப்பு மேலே ஒரு பரப்பு 2πr². இந்த பரப்பளவு என்ன? πr². ஓகே, 880-2×22/7 10×10 இதை போட்டோம் அப்படின்னு கண்டுபிடிச்சி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வரும், 1760/7. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போகலாம். 1 சென்டிமீட்டர் நீளமும் 84 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு சாலையை சமன்படுத்தும்
உருளையை கொண்டு ஒரு விளையாட்டு திடலை சமன்படுத்தப்படுகிறது. விளையாட்டு திடலை சமன்படுத்த இவ்வுருளை 500 முறை சுற்றி வர சுழல வேண்டும். விளையாட்டு திடலை சமன்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 75 பைசா வீதம். திடலை சமன்படுத்த ஆகும் செலவை காண்க. ஒரு உருளை இருக்கு, அதை வந்து சுத்தி, அதாவது ரோல் ரோடல் வந்து ஒரு இடத்த சமன்படுத்துறக்க 500 தடவை சுத்தி வந்தா தான் அது செய்ய முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரு தடவை சுத்தி வர, அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு 75 பைசானா 500 தடவை சுத்தி வந்தா எத்தனை பரப்பு வரும், எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறது என்ன, ஒரு தடவை உருளை ஒரு தடவை சுத்தி வந்துச்சுன்னு வைங்களேன், அதோட அளவு தான் வலைப்பரப்பு அளவு. ஒரு தடவை சுத்தி வர அளவு, ஒரு முறை சுற்றி வரும் அளவு தான் நம்மளுக்கு உருளையின் வலைப்பரப்பு, வலைப்பரப்புன்னு சொல்லலாம். அதாவது ஒரு தடவை இது சுத்தி வர அளவு, இது வர உருளையின் வலைப்பரப்பு நம்மளுக்கு தெரியும், 2πr(h). 2 × π வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 42 × 120, ஹெச் வந்து 120, இதுல பாதி தான் ஆரோ, இதுல பாதி 42. ஓகேங்களா, இப்போ இது கேன்சல் பண்ணி ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 31,680 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன, அதாவது ஒரு தடவை இது சுத்தி வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ தடவை இது வரும், இந்த ஊர்ல 31,680 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 500 தடவை சுத்தி வருதுன்னு வைங்க, 500 முறை, ஒரு முறைக்கு இவ்வளோ தூரம் அப்படின்னா 500 முறைக்கு எவ்வளோ தடவை எவ்வளோ வரும், எவ்வளோ பரப்பு வரும் அப்படின்னா 1,58,040 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு தடவை இதுக்கு வந்து 75 பைசா வீதம், ஒரு சதுர மீட்டருக்கு 75 பைசானா இந்த இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 75 பைசா வீதம் எவ்வளோ செலவாகும், இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம், 1000 மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மீட்டர் 1000 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர், அப்போ மீட்டர் மீட்டர் ஸ்கொயர். பைசா வீதம் 1,584 × 75 பைசா அப்படின்னா டிவைடட் பை 100, இது கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1,188. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும், 1,188 செலவாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். உள் மற்றும் வெளி ஆரங்கள் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 18 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் உள் மற்றும் வெளியாரம், உள்ளாரம் வந்து 12 சென்டிமீட்டர், வெளியாரம் 18 சென்டிமீட்டர். இந்த உருளையோட ஆரம் இதோட ஆரம் அப்படின்னா இதோட உயரம் என்ன சொல்லிட்டாங்க, 14 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. எனில் அவ்வுருளையின் வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சின்னாரம் 12 சென்டிமீட்டர், வெளியாரம் 18 சென்டிமீட்டர், உயரம் வந்து 14 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. வலைப்பரப்பு கேட்டிருக்காங்க, வலைப்பரப்புக்கான ஃபார்முலா உள்ளீடற்ற உருளைக்கு 2πr (2πhr+r). 2 × 22/7, ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 14. ஆரோட வேல்யூ 18 + 12. இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இது 2 times வரும். இதை மட்டும் கால்குலேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 2,640 சதுர சென்டிமீட்டர். அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க, வலைப்பரப்பு கேட்டிருக்காங்க, இது போட்டாச்சு. மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க, மொத்த புறப்பரப்பு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, 2πr+r (r-r+h). இதில் சப்ஸ்டிட்யூட் மட்டும் பண்ணலாம், 2 × 22/7, ஆரோட வேல்யூ எவ்வளோ, 18 + r வேல்யூ 12, 18 − 12 + ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ, 14. இப்போ இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 2 × 22/7, 18 = 30, அதே மாதிரி இது 20. இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 26,400 / 7. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போகலாம்.
உருளையின் வலைப்பரப்பு 704 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் அவ்வுருளையின் கன அளவை லிட்டரில் காண்க. அதாவது இந்த வலைப்பரப்பு மட்டும் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க, 704 சதுர சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ கன அளவு, இந்த பொருள் வைக்கிறதுக்கான தேவைப்படுற அளவு எவ்வளோ, எடை எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. வலைப்பரப்பு 704, வலைப்பரப்புக்கான ஃபார்முலா தெரியும், 2πRH = கொடுத்துருக்க வேல்யூ 704. 2 பையோட வேல்யூ 22/7, ஆர் கொடுக்கல அதனால ஆர்னே வச்சுக்குவோம். ஹெச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 8 ஹைட்டு, அப்புறம் 704. இப்போ ஆர் மட்டும் இங்கே வச்சுட்டு மீதியெல்லாம் அந்த சைடு கொண்டு போனோம்னா 704 இன்ட்டு இந்த 7 மேலே போகும், டிவைட் பை 2 இன்ட்டு 22 இன்ட்டு 8. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 14. இந்த வேல்யூ இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 14 கிடைக்கும். இப்போ ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, 14 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இந்த பொருள் வைக்கிறதுக்கு தேவையான அளவு எவ்வளோ இடத்த எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். கன அளவு, உருளையின் கன அளவு என்ன, பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 14 இன்ட்டு 14 ஸ்கொயர் போட்டிருக்காங்க, இன்ட்டு ஹெச் உயரத்தோட வேல்யூ 8 கொடுத்துருக்காங்க. இப்போ இது கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 7 ரெண்டு டைம் வரும், 22 இன்ட்டு 2 இன்ட்டு 14 இன்ட்டு 18. இதை மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 4928 கன சென்டிமீட்டர். இப்போ இதை நம்ம கிட்ட லிட்டரில் கேட்டிருக்காங்க, லிட்டரில் தெரியணும் அப்படின்னா 1000 சென்டிமீட்டர் கன சென்டிமீட்டர் தான் 1 லிட்டர். இப்போ இதை 1000 டிவைட் பண்ணுவோம், டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன லிட்டரில் கிடைச்சிரும், அப்போ 4.928 லிட்டர். கன அளவு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.